அன்பு நேயர்களே வணக்கம். இது ரொம்ப முக்கியமான பதிவு. இன்னைக்கு சில பேருக்கு வீடு இல்லை, ஒரு சின்ன நிலம் வாங்கணுன்னா கூட 1000 சங்கடங்கள் இருக்குது. சிலருக்கு அந்த பொசுப்பே இல்லை. அப்படி இல்லாதவர்கள் தங்களுக்கென்று ஒரு வீடு வாங்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? பல பேர் வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, இடம் இல்லை. அவரவர்களுக்கு குடியிருப்பதற்கான ஒரு இடத்தை கொடுத்து தானே ஆண்டவன் வைத்திருக்கிறான். ஆனால் பல பேருக்கு இடம் கிடையாது. 40 வருஷமாக வாடகை வீட்டில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சொந்தமாக ஒரு பிட்டு நிலம் கூட நமக்கு கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி பல பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய நிலம் இருக்கும், ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் கேஸில் இருக்கும், வழக்குகளில் இருக்கும். அந்த வழக்குகள் சீக்கிரமாக முடியாது. அவங்க வாழ்நாளிலே தீராமல் 3வது தலைமுறையிலே தீர்ந்து வந்த வழக்குகளெல்லாம் இருக்குது. எல்லாம் இந்த சிவில் வழக்குகளெல்லாம் பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு 50 ஏக்கர் நிலம் இருக்கும், நல்ல பெரிய வீடுகளெல்லாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எல்லாம் வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கும். இப்படிப்பட்ட பிரச்சனைகளெல்லாம் தீர்வதற்கு என்ன பரிகாரம்? பொதுவாகவே ஒரு நல்ல வீடு கட்டணும், அல்லது குடியிருக்கிற வீட்டிலையே நிம்மதி இல்லை, வீடே சரியில்லை, இப்படிப்பட்ட தோஷங்களெல்லாம் இருக்குது, போன நேரம் சரியில்லை, இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா? புது வீடு வாங்கணும், இருக்கிற வீடு சரியில்லை, வீட்டை விற்க முடியல, விற்றாலும் வேறு வீடு வாங்க முடியல, இப்படிப்பட்ட பூமி தோஷங்கள்னு சொல்லக்கூடிய தோஷங்கள். இந்த தோஷங்களை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு உத்தமமான வழிபாடு எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்று சொன்னால், வராக பெருமாளை வணங்க வேண்டும். இது ஏதோ நானாக இட்டுக்கட்டல, இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது. காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பூமியை உத்தாரணம் பண்ணி கொடுத்தவன், அதற்காக எடுத்த அவதாரம் இந்த வராக அவதாரம். வராக அவதாரத்திலே ஹிரண்யாட்சன் இந்த பூமியை கொண்டு போய் ஒரு இடத்துல கொண்டு போய் அசுத்தப்படுத்தி வச்சுட்டான். அந்த இரண்யாட்சனை சண்டை போட்டு அவனை வதம் செய்து, அதற்கு பிறகு இந்த பாசி தூர்த்து கிடந்த பாரமகள் என்று சொல்கிற மாதிரி பாசி பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த பூமியை, அசுத்தப்படுத்திய இந்த பூமியை தன்னுடைய கொம்பிலே வைத்து உத்தாரணம் பண்ணி மேலே கொண்டுட்டு இந்த பூமியை நிலைநிறுத்தியவர் வராக பெருமாள். அதனால் பூமி தோஷங்களை நீக்குபவர், பூமி உத்தாரகர் அப்படின்ட்டு அவருக்கு சொல்லுவாங்க. பூபதித்துவம் உடையவர், பூபதித்துவம். பூபதித்துவம்னா பூபதியன்னு என்ன அர்த்தம்? அந்த பூமியை ஆளுகின்ற அந்த காரியத்துக்கு அவர் தான் அதிபதி. அதனால் ஒருவனுக்கு பூமி கிடைக்க வேண்டும், பதவி கிடைக்க வேண்டும், உத்தியோக உயர்வு கிடைக்க வேண்டும், வீடு கிடைக்க வேண்டும், வாசல் கிடைக்க வேண்டும், வீட்டிலே நிம்மதி இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு தரம் இந்த வராக பெருமாள். இந்த வராக பெருமாளை வணங்க வேண்டும். வராக பெருமாளுடைய திருத்தலம் அது ஸ்ரீமுஷ்ணம், ரொம்ப அற்புதமான திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு ஒரு முறை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வர்றாங்க. குழந்தை இல்லாதவங்க வர்றாங்க, திருமணத்தடை உள்ளவங்க வர்றாங்க, வாகனங்களை எல்லாம் அந்த வாகன யோகத்துக்காக வர்றாங்க, பூமியை டாக்குமெண்ட்டை கொண்டு போய் வச்சு படைச்சிட்டு போகிறாங்க, எல்லா விதமான ஒரு நல்ல காரியத்துக்காகவும் அவரை வர்றாங்க. அவர் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு என்ன அற்புதமாக இருப்பார் தெரியுமா? இந்த திருமுட்டம் என்று சொல்லப்படுகின்ற வராக கஷேத்திரம், பூர்வ வராக கஷேத்திரம், ஆதி வராக கஷேத்திரம்னு சொல்லக்கூடியது. ஒருவனுக்கு ராஜ்யபாரம் கிடைக்கணும், விட்டு போயிடுச்சு அந்த பதவி, கையை விட்டு போயிடுச்சு, இந்திர பதவியே கையை விட்டு போயிடுச்சு, திரும்ப கிடைக்கணும், அந்த பதவி கிடைக்கணும், பட்டம் கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், உத்தியோக உயர்வு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், பந்தங்கள் உறுதிப்படணும், பூமியில் நிறைய நாள் இங்கே இருந்து நல்லது பண்ணணும், அப்படியெல்லாம் செய்யணும்னு சொன்னால் இந்த வராக சுவாமியை இருக்க வேண்டும். இதை பார்த்திங்கன்னா அவர் பன்றி உருவம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்ற அந்த சாதாரணமாக திரியிலேயே அந்த பன்றிகளோட பெருமாளை நினச்சி பார்க்காதே எங்குது, அப்படி நினைக்கவே கூடாது எங்குது. பரம பாவனமானவன், அதாவது அவனுக்கு சமானமே யாரும் இல்லையா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சொல்கிறார் பாக்கியெல்லாம் கஷ்டம் வரும்போது பிராயச்சித்தம் பண்ணலாம், ஆனால் வராக பெருமாள்கிட்ட நம்ம நல்லா இருக்கும்போதே சொல்லி வச்சுட்டா கஷ்டம் இல்லாமல் பார்த்துப்பாரான். இது அவர் அழகாக சொல்கிறார். உன்னால் கஷ்டம் வரும்போது என்ன நினைப்பியோ நினைக்க மாட்டியோ, நல்லா இருக்கும்போது என் காதில் போட்டு வை, என்னிடத்துல சொல். அவர் ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார், உன்னுடைய உடல் நன்றாக உறுதியாக இருக்கும் பொழுது, உன்னுடைய உடலிலே தாதுக்கள் சமமாக இருக்கின்ற பொழுது உனக்கு சிந்தனை நல்லா இருக்கும். ஒருவனுக்கு சிந்தனை நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் உடம்பு நல்லா இல்லைன்னுட்டு அர்த்தம். ஒருத்தவன் குளிரால் நடுக்கின்ற பொழுது அவன் எப்படி நினைப்பான்? அவன் உடம்புல ஏதோ ஒன்று குறைஞ்சிருக்கு, உப்புக்கள் குறைஞ்சிருக்கு, தாது குறைஞ்சிருக்கு, வைட்டமின் குறைஞ்சிருக்கு, சக்தி இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம். இதெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய காலம் இருக்குது இல்லையா, அந்த காலத்தில் என்னை நினச்சிக்கோங்கிற. அப்படி நினச்சா அகம் ஸ்மராமி மத் பக்தம் அப்படிங்கிறார். என்னை நினச்ச உன்னை நான் பக்தனுடைய கணக்கில் சேர்த்துக்கிட்டு, உனக்கு நினைக்கக்கூடாத கஷ்டம் வருது இல்லையா, என்னை கூட நினைக்க மறக்கக்கூடிய கஷ்டம் வருது இல்லையா, அப்போ நான் உன்னை நினைத்து கொள்ளுகின்றேன். இதை வேறு யார் சொல்லுவார்? அதுதான் சொல்றார். இருங்கற்பகம் சேர் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்ற எல்லாவர்க்கும் ஞானப்பிரானை எல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவேன்னுட்டு அவர் தான் நல்லது சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட உபகாரம்னுட்டு போய் நின்னா உடனே உபகாரம் பண்ணிடுவார். உனக்கு என்ன வேணும்னுட்டு கேட்பார். இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு அவர் நிற்கக்கூடிய அழக சாலக்கிராமமூர்த்தியாக அவர் இருக்கிறார். அவருடைய வேர்வையிலிருந்து தோன்றிய புஷ்கரணி தான் அந்த பெரிய திருக்குளம். இப்படிப்பட்ட வராகமூர்த்தியை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். அதற்கான மந்திரங்களெல்லாம் இருக்குது. அதாவது இதை ரிப்பீட்டடாக சேண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தியானத்தில் உட்காந்து ஒரு படத்தை வச்சுக்கிட்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வராகனுடைய தளத்தில் போய் நீங்கள் உட்காந்துட்டு சொல்லலாம், இல்லை வீட்டில் உட்காந்துட்டு சொல்லலாம். உங்கள் பிரச்சனை, பூமி பிரச்சனை முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது மேலே சொன்ன மந்திரம் இருக்குது இல்லையா, ஓம் ஹூம் ஆதிவராகாய ஸ்வாஹா அப்படின்ட்டு அந்த மந்திரத்தை சொல்லணும். ஓம் நமோ பகவதே வராகாய அப்படின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை ரிப்பீட்டடாக சேண்ட் பண்ணலாம். ஓம் நமோ பகவதே வராக ரூபாய பூர்புவத் சுவப்பதயே பூபதித்துவம் மே தேஹி மேதாபய ஸ்வாஹா. நல்ல கல்வியை தருவார். பூபதித்துவம் மே தேகியனா எனக்கு அந்த பூபதித்துவம் மண்ணத்தா, அதாவது எனக்கு பூமியை தா அப்படின்ட்டு கேட்கக்கூடிய ஒரு மந்திரம் அது. பூர்புவஸ்வப்பதையேனா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம் இதுக்கெல்லாம் பதியாக இருக்கின்றவன். ஓம் நமோ பகவதே வராக ரூபாய, பெரிய வராக ரூபத்திலே இருக்கக்கூடிய பகவான். அல்லது ஒன்றுமே இல்லாட்டி போனால் ஓம் வராகாய நமக, ஓம் வராகாய நமக, ஓம் வராகாய நமக, ஓம் வராகாய நமக, ஓம் நமோ பகவதே வராகாய நமக அப்படின்ட்டு திருப்பி திருப்பி சொன்னாலும் போதும். இந்த வராக பெருமாள் உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் தருவார். பூமியை, செல்வத்தை, பதவியை, மிகப்பெரிய ஆற்றலை இத்தனையும் தரக்கூடியவர். எல்லா தடைகளையும் தவிடுபடி ஆக்கக்கூடிய சக்தி இந்த வராக பெருமாளுக்கு உண்டு. இந்த வராக பூஜையை செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அதுவும் இந்த பூமி இல்லாதவர்கள், பூமி பிரச்சனை உள்ளவர்கள், அவசியம் வீட்டு பிரச்சனை உள்ளவர்கள் இதை செய்வது நிச்சயமாக அவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரும். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களையெல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.